வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. சுதா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கெமிஸ்ட்ரி லெக்சரர் ஒருத்தங்க குடி வந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் புத்திசாலின்னு பெயர் வாங்குற சுதா அவங்க கிட்ட என்ன பெயர் வாங்குறா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் 7வது அத்தியாயம் கேட்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். வாங்க வாங்க உள்ள வாங்க. அப்புறம் முதல் நாள் வேலையெல்லாம் எப்படி போச்சு? இன்னைக்கு முதல் நாள் வேலையெல்லாம் நல்லா தான் போச்சு. வெயில் தான் கொஞ்சம் கொளுத்தி எடுத்துருச்சு. முடியலப்பா, ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜில் தண்ணி தரீங்களா? ஐயோ, நான் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்கலையே. அம்மா, அதான் நம்ம ஃப்ரீசர்ல ஐஸ் கட்டி இருக்கே, அதுல கொஞ்சத்தை எடுத்து தண்ணில போட்டு கொடுத்தா ஐஸ் தண்ணி ஆயிரப்போது. இது யாரு, உங்க பொண்ணா? பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. ஆமா, என் பொண்ணுதான், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்படித்தான் ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பா. அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லல, அவளே கண்டுபிடிச்சிருவா. சுதா, இவங்கதான் சுனிதா ஆண்டி. நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க. நம்ம ஊரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, அங்க கெமிஸ்ட்ரி லெக்சரரா வர்க் பண்றாங்க. சுதா, இங்க வாமா. ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்தீங்களே, அது என்ன ஆச்சு? ஆண்டி, நான் ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டிய வெளியே எடுத்தனா, அது வெளியில இருக்க அதிகமான சூட்டுனால ஐஸ் கட்டில இருக்கிற மூலக்கூறுகளோட ஈர்ப்பு குறைஞ்சு அந்த மூலக்கூறுகள் பிரிஞ்சு மறுபடியும் தண்ணி ஆகிடுச்சு. வாவ் சுதா, இத பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. போன வாரம் தான் எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சர் இத பத்தி நடத்தினாங்க, அதனாலதான் எனக்கு தெரியும். ஓ, அப்படியா? சரி, இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஆகிடுச்சு, திரும்ப அந்த தண்ணி ஐஸ் கட்டி ஆகுமா? ஆ, ஆகுமே. அந்த தண்ணிய திரும்ப ஃப்ரீசர்ல வச்சா ஐஸ் கட்டி ஆயிரும். குட் சுதா, இது ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மீளக்கூடிய மாற்றம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணி மறுபடியும் ஐஸ் கட்டியா அதோட பழைய நிலைமைக்கு மாறிடும். ஆனா சில விஷயங்கள் அந்த மாதிரி மாறாது, அத மீளா மாற்றம்னு சொல்வாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு ஏதாவது சில உதாரணம் சொல்லு பாப்போம். சொல்றேன் ஆண்டி. புதைச்ச பேப்பர், அப்புறம் எரிச்ச பேப்பர். ஏன்னா இப்ப நம்ம பேப்பரை எரிச்சோம்னா அது சாம்பல் ஆயிரும்ல, அந்த சாம்பலை திரும்ப பேப்பராக்க முடியுமா? முடியாதுல்ல. வெரி குட் சுதா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு. பழுத்த பழம், நம்ம சமையல், இதெல்லாம் கூட சொல்லலாம். ஏன்னா சமையல்ல நிறைய பொருட்கள் சேர்க்கிறோம். நாம அதிகமான சூட்டுலயோ இல்லைனா குறைவான சூட்டுலயோ நிறைய சாப்பாடு செய்யறோம். அப்படி நாம செஞ்ச சாப்பாடுலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாதுல. ஓ, இவ்ளோ விஷயம் இருக்கா? பேசாம நீங்க ரெண்டு பேரும் பேசுறதையே டெய்லி உட்கார்ந்து கேக்கலாம் போல. எனக்கும் இப்படி உங்ககிட்ட பேச ஆசைதான். ஆனா இப்ப உடனே நான் என் வீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்க எது மீள்றதா இருக்கு எது மீளாததா இருக்குன்னே தெரியல. நான் தான் வீட்டை போய் அரேஞ்ச் பண்ணணும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நம்மளை சுத்தி நிறைய மீளக்கூடிய பொருட்களும் மீளா பொருட்களும் இருக்கு. அதுக்கு சிறந்த சில உதாரணங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.